வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் திரைக்கவிஞர் ஆ மருதகாசி அவர்களின் நினைவு நாள் தொகுப்பாக வழங்கிறோம். கவிஞர் ஆ மருதகாசி அவர்கள் 4000 திரைப்பட பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். 1950-60களில் இவரின் பாடல்கள் திரையுலகின் வரப்பிரசாதமாகும். தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. மருதகாசி அவர்கள், இந்த மருதகாசி திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்லாமல் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவருடைய சிறப்பு என்னவென்றால், இவர் எழுதிய புத்தகங்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தமிழ் திரையுலகின் இசைப்பாடல்களை தனி முத்திரை பதித்தவர் மருதகாசி அவர்கள். அவரை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். மேலே துள்ளும் கயல் போலே வெள்ளியலை, மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழ தாவ கண்டேன் என் மேலே. ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் பேசப்பட்ட வசனங்கள் பெரும்பாலும் பாகவதர் மொழியிலே இருந்தன. பாடல்களும் அவ்வாறே. சமஸ்கிருத மொழியையும் ஹிந்தியும் அதிகம் கலந்த இந்த பாஷை மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. பின் படிப்படியாக தமிழ் மக்கள் பேசும் மொழி வசனங்களாக எழுதப்பட்டன. காவியமா, காவியமா, நெஞ்சில் ஓவியமா, நெஞ்சில் ஓவியமா, அதன் ஜீவியமா, அதன் ஜீவியமா, தெய்வீக காதல் சின்னமா, தெய்வீக காதல் சின்னமா. மரபு இலக்கிய சாயல்களையும் தமிழ் மண்ணின் கலாச்சார பெருமிதங்களையும் தமிழ் திரைப்படங்களில் வெளிப்படுத்திய மகத்தான பணியை செய்தவர் பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் ஆவார். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே, ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே, குட்டால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே. சிந்தனைகள் உடையவர் கலைவாணர் NSK அவர்கள். இவர்களின் படங்களுக்கு பாடல்கள் எழுதும் கவிஞர்களில் ஒருவராக மருதகாசியும் இருந்தார். கலைவாணரின் பெரும்புகழ் பெற்ற பாடல் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமானது சிரிப்பு எனும் பாடல் மருதகாசி அவர்கள் எழுதிய பாடலாகும். போலே வந்து அசைந்து ஆடும் விண்புறாவே, வசந்த முல்லை போனே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போனே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போனே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. கவி திலகம் ஆ மருதகாசி அவர்கள் பிறந்தது 1920 வருடம் February 13 ஆகும். அவரின் 104 பிறந்த நாள் விழாவில் அவருடைய திரைப்பாடலின் சில துளிகளை சுவைப்போம். தந்தையார் ஐயம் பெருமாள் என்னும் மிராசுதார். தாயார் மிளகாய அம்மையார் ஆவார். இவர் ஒரு கற்பனை வளம் மிக்க இட்டுக்கட்டி பாடும் வல்லமை பெற்றவர். ஒரு ஆசு கவி ஆவார். பிறந்த ஊர் திருச்சிக்கு அருகில் பற்றாத ஜீவநதி ஆகிய காவேரி கொள்ளிடக்கரையில் உள்ள மேலக்குடி காடு என்னும் கிராமம் ஆகும். இவர் கும்பகோணத்தில் லிட்டில் ஃப்ளவர் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றார். பின் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் தான் இன்டர்மீடியட் வரை படித்தார். கும்பகோணத்தில் பலர்
நாடகங்கள் நடத்தினார். அந்த நாடகங்களுக்கு இவர் பாடல் எழுதினார். அந்த பாடலில் ஒன்று, சூறாவளி என்னும் நாடகத்திற்கு அவர் எழுதிய பாடல் ஒன்று திருச்சி லோகநாதன் அவர்களால் பாடப்பட்டது. அது குரல் தேர்வுக்காக மாடன் நிறுவனத்தினரிடம் பாடி காட்டப்பட்டது. அந்த பாடல் குரலுக்காக மட்டுமல்லாமல் வரிகளுக்காகவும் தேர்வு செய்யப்பட்டு மருதகாசி அவர்கள் சென்னைக்கு வரும்படி அழைக்கப்பட்டார். சென்னையில் பல கவிஞர்களை அவர் சந்தித்தார். காமு ஷெரீப் அவர்களின் நட்பு கிடைத்தது. மாயாவதி என்ற படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பொன்மொழி எனும் திரைப்படத்திற்கு அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உச்சத்திற்கே கொண்டு சென்றன. பின் சென்னைக்கு வந்தார். தூக்கு தூக்கி படத்தில் இவர் எழுதிய பாடல்கள் இவரை சிகரத்திற்கு கொண்டு சென்றன. இப்பாடல்கள் பெரும்பாலும் டி.எம்.எஸ். சவுந்தரராஜன் அவர்களால் பாடப்பெற்றது. அது அவருக்கு திரையுலகில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அயோத்தியாவில் பாலராமருக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. சுமார் 60 வருடங்களுக்கு முன்னமே ராமாயணத்தை 12 நிமிடங்களில் ஒரு பாடலின் மூலம் கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள். இதோ அந்த பாடல். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே, இங்கு செவி குளிர பாடிடுவோம் கேள்வி கதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே, இங்கு செவி குளிர பாடிடுவோம் கேளும் கவிதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி மற்றும் டாக்டர் மு. வரதராசனார் ஆகியோரின் நட்பை பெற்றவர். மருதகாசி அவர்கள் ஆடலரசி அனார்கலி எனும் நாட்டிய நாடகம் எழுதி புகழ்பெற்றவர். இவர் திரையுலகின் உச்சத்தில் இருக்கும் போது சில நண்பர்களின் தூண்டுதலால் சொந்த படம் எடுக்க முனைந்தார். அள்ளி பெற்ற பிள்ளை என்ற அந்த படம் எடுத்தார். அதில் நஷ்டமடைந்தார். தன் சொத்துக்களை இழந்தார். மன உளைச்சலுடன் மறுபடியும் தன் கிராமத்திற்கே சென்றார். 6 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவருக்கு திரைப்பட உலகில் ஒரு மறுபிறவி கிடைத்தது என்றே சொல்லலாம். விவசாயி என்ற படத்தில் விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி என்ற பாடலை எழுதினார். மறுமலர்ச்சி கவிஞர் எழுச்சி பெறும் பாடல்களை எழுதினார். இவருடைய மனைவி பெயர் தனகோடி. 3 மகள்களும் இவருக்கு 6 மகன்களும் இருக்கிறார்கள். முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சா அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சா அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி, விவசாயி. மக்களை பெற்ற மகராசி என்ற படத்தில் மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறுபூட்டி வயக்காட்டில் விழுது போடு சின்னக்கண்ணு என்ற பாடல் எழுதி மண்ணின் மனத்தை வழக்கு தமிழில் எழுதி சமத்துவத்தை கொண்டு வந்தவர். இந்த பாடலை முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களும் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார். மாடு கட்டி மணப்பார மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பார மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி. சிந்தனைகளை சமத்துவமாக்கிய ஒரு பாடல். ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு செல்வதேன் கண்ணம்மா. ஆம், ஒருவன் உழைத்து சம்பாதித்ததை மற்றவன் நோகாமல் தட்டி செல்லும் இந்த காலத்தின் தாத்தத்தை இந்த பாடல் காட்டுகிறது. அழியாத காதல் பிரியாது என்னும் ஆத்மார்த்தமான பாடல். இதோ, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர், இனி தெரியுமா, தெரியுமா. ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனம்
கலை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. மருத நிலப்புல் அவரின் மந்தார சிந்தனையில் உதித்த எண்ணில் அடங்கா பாடல்கள் எத்தனை எத்தனையோ. அவற்றில் சில ஒன்று மாசிலா உண்மை காதலே. உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போரிலே. மருத காசி அவர்களின் சாதனை 50 இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியவர், 500 திரைப்படங்களுக்கு மேல் பாடல்கள் எழுதியவர், 4000 பாடல்களுக்கு மேல் எழுதியவர். துள்ளல் இசையில் கொஞ்சம் மொழியில் ஒரு பாடல். வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா? ஏமா 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 ஏமா. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம்.